ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா யார் ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்னு அந்த அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா வந்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ளே தகுதி பெறாமல் வந்து வெளியேறிட்டாங்க. 3 முறை சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு வந்து அவங்களோட ரசிகர்கள் வந்து ஒரு பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் வந்து சரியாக செட் ஆகலை. அதனால அந்த அணி ஆரம்ப லீக் சுற்றுல வந்து நிறைய தோல்விகள் வந்து தள்ளிவிட்டாங்க. அதன் பிறகு ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு மாறி மாறி இறங்கி அவர் வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாம போச்சு அப்படின்னே சொல்லலாம். தற்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான குயின்டன் டீகாக்க வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு சிறப்பான தொடக்க வீரர். அவர் கூட மற்றொரு வீரர் யார் ஓப்பனிங் களமிறங்க போறாங்க அப்படின்னா அந்த அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா தான். அவர் வந்து இது பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து உலக கோப்பைக்கு முன்னாடி சிறப்பா தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறோம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டிகள்ல நாங்க வந்து சிறப்பா விளையாடுறதுதான் எங்க தோல்விக்கு காரணம். நாங்க அந்த மாதிரி விளையாண்டதன் மூலமா எங்க மேல இருக்க நம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அதை சரி செய்யணும் அப்படின்னா நான் வந்து ஐபிஎல் போட்டியில மும்பை அணிக்காக ஓப்பனிங் இறங்கி என்னோட முழு திறமையை வெளிப்படுத்துவேன். அதன் மூலமா எங்க மேல இருக்க நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும். நாங்க முழு உத்வேகத்தோட உலக கோப்பையை வந்து எதிர்கொள்வோம் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டி வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மற்றும் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்திய அணியில கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் ஆனுவார். ஆனால் கடந்த 2018 சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா அணியோட நலனுக்காக தான் அவர் மிடில் ஆர்டர்ல இறங்கினாரு. அதனால தான் அவரோட இயல்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியாமல் போச்சு. தற்போது குயின்டன் டீகாக் வந்து இறங்கியிருக்கிறதுனால அவருக்கு உறுதுணையாக இவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்க போறாராம். இவரோட இந்த பேட்டி வந்து ரோஹித் சர்மா மற்றும் மும்பை ரசிகர்களிடையே ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.